இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழும் சசதும் எபிசோடில் வந்துட்டு கோதையம்மா வந்துட்டு பூ கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு மருமகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ராகினி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு ஏதோ குசு குசுன்னு பேசிட்டே வராங்க, எப்படியாவது பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்து கோதையம்மாட்ட வந்துட்டு நடேசன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராகினி வந்துட்டு வெளில போகலான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு வெளிலலாம் போகணும் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. இருந்தாலும் வந்துட்டு நம்ம நடேசன் வந்துட்டு இல்லை கம்பெனியில் வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்குன்னு நம்ம தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்துட்டு பர்சன்ட் ஹைக் கொடுத்துருக்கோம்ல, அது மாதிரி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. கோதை வந்துட்டு முதல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கடைசியில் வந்துட்டு எல்லாரும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாக்க, ராகினி வந்து பெரிய லிஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. காலைல வந்து மாலுக்கு போகிறோம், ஷாப்பிங் போகிறோம், சாப்பிட்றோம், அப்படியே பீச்சுக்கு போகிறோம், தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. அதெல்லாம் கேட்டுட்டு கோதை வந்துட்டு பரவாயில்ல போகலாம், ஆனால் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. ஜாலியாக தான் போகிறாங்க, கோயிலுக்கு வெளில எல்லோரும் ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனாக்க நம்ம வசுந்தராவோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி தூரத்து சொந்தம்னு வந்து பேசுகிறாங்க. அவங்களோட மருமகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்ததாக சொன்னாங்க. வந்தம்மா பார்த்தம்மான்னு இல்லாமல் அவங்க வேறு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, வசுந்தராவுக்கும் இவளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே நாளில் தான் கல்யாணம் ஆச்சு, ஒரு மாதம் முன்ன பின்ன இருந்து இவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, முழுகாமல் இருக்கியாமா அப்படின்னு கேட்டோன்னே மூஞ்சி வந்து எல்லாருக்குமே குடும்பத்தோடு மாறி போச்சு. இல்லை நம்ம இப்போலாம் சின்னஞ்சிறுசுங்க வந்து கொஞ்ச நாள் தள்ளி போட்டோன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ நாங்கள்லாம் ஃபோர்ஸ் பண்ணி எப்படியா பெற்றுக்கணும்னு சொல்லி பெற்றுக்க வச்சுட்டோம்ல, வீடே வந்து குழந்தை இருந்தாதான் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. இதை கேட்டோன்னே கோதை வந்து பயங்கர அப்செட்டு, இனிமேல் எங்கேயும் போவேனா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோடாக நடந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி